டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் கிட்டத்தட்ட எண்பது நாள் வந்து இருக்குது நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் நான் வந்து ஒழுங்காக படிக்க ஆரம்பிக்கல கொஞ்சம் படிச்சிருக்கேன் இல்லை இப்போ தான் வந்து படிக்கவே போறேன் அப்படியுமா நிறைய பேர் இருந்து இருப்பீங்க நீங்கள் இன்னும் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு அஞ்சு சதவீதம் முன்னேறினீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து எதில் வீக்காக இருக்காங்க எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த மாதிரியான ரிப்போர்ட்லாம் வந்து கேட்டிருந்தோம் அதை பேஸ் பண்ணி ஸோ வந்து ஓவராலாக ஒவ்வொருத்தரும் எதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த ஃபுல் ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கலாம் ஓகேவாங்க பெரும்பாலும் நிறைய பேர் வந்து படிக்காத சப்ஜெக்ட் இல்லை வந்து இருக்கிறதே கம்மியாக படிச்சிருக்க சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸ் தான் ஸோ வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நூற்றில் ஒரு எண்பது பெர்சன்டேஜ் மேலே சயின்ஸாக வந்து ஒன்று கம்மியாக படிச்சிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து சயின்ஸ் வந்து படிக்கவே இல்லை ஏன்னா வந்து சயின்ஸ் கஷ்டம் சயின்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க மற்ற சப்ஜெக்ட் ஆல்ரெடி படிச்சே பார்த்தோம் அப்படின்னா வந்து படிச்சுட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு சப்ஜெக்டுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸோ வந்து ஒரு சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு எதுவுமே வராது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியான ஏரியா ஸ்கோரிங் ஏரியா அதை மட்டுமாவது கண்டிப்பாக வந்து படிக்கணும் நீங்கள் வந்து எந்த ஒரு சப்ஜெக்டில் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னாலும் கட் ஆஃப் ப்ளேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாங்க இப்போ வந்து சயின்ஸ் கஷ்டம் ஸோ சயின்ஸ் வந்து உங்களுக்கு படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சயின்ஸில் ஜீரோ பர்சன்டேஜாக வந்து படிச்சுருக்கீங்க இல்லை பத்து சதவீதம் வந்து படிச்சுருப்பீங்க அப்படின்னாலுமே ஸோ நீங்கள் வந்து இதுலேருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை நம்ம வந்து முதல்ல பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து மெயினாக சயின்ஸ்லாம் இல்லை எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அதில் வந்து புக் பேக் கொஸ்டின் அப்படிங்க இருக்கும் இப்போ நீங்க வந்து சயின்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெசனை படிக்க தான் கஷ்டமா இருக்கும் புக் பேக் அப்படிங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும் போது புரிஞ்சு படிக்க வேண்டியதாக புரிஞ்சு படிச்சிடணும் ஒரு சில ஏரியா புரியல கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுல வந்து எதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியும் அதை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிடணும் ஏன்னா இப்போ வந்து இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாம் பிலிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எம்சிக்யூ டைப் தான் நீங்கள் வந்து பிலிம்ஸ்ல உட்காந்து டிஸ்கிரிப்டிவா எழுத போகிறது இல்லை அப்போ வந்து எதே மனப்பாடம் பண்ண முடியும் அதை நம்ம வந்து முதல்ல வந்து மனப்பாடம் பண்ணிடணும் இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு ஜீரோவாக இருந்தாலுமே புக் பேக் படிக்கிறது தானே புக் பேக் படிக்க கண்டிப்பாக வந்து கஷ்டம் கிடையாது நீங்கள் வந்து உட்காந்து கம்ப்ளீட்டாக படித்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாளில் எல்லா புக் பேக் வந்து படித்து முடிச்சிடலாம் ஸோ நீங்கள் புக் பேக்கை முடிச்சிங்க அப்படின்னாலே ஓவராலாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் வந்து கவர் ஆயிரும் ஓகே எக்ஸாமில் டைரக்டாக புக் பேக்கில் இருந்தே நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கங்கே நமக்கு வந்து சமச்சீர் புக்கில் பாக்ஸ் பண்ணி நோ உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க இது போக பார்த்தோம் அப்படின்னா நிறைய டேபிள் வந்து இருக்கும் பாக்ஸு டேபிள் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஸோ அதில் நிறைய டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் கெமிக்கல் மினரல் ஆசிட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருப்போம் ஸோ இருந்தும் அதிகப்படியான கொஸ்டின் வரும் நீங்கள் வந்து சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதை படிக்கிறது ஈஸியாக முதல்ல புக் பேக் ரொம்ப ஈஸி ரெண்டாவது இந்த டேபிள் ஸோ இந்த டேபிள் நீங்க வந்து ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் அப்படி நீங்க இதே முடிச்சீங்க அப்படின்னா இன்னொரு டுவெண்ட்டி நீங்கள் நீங்க படிச்சு முடிச்சிடலாம் அப்படிதானே ஓகே இந்த ரெண்டுமே அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்கி படிச்சோம் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு லெசன்ல ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த லெசனை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மீல் பார்வை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல ஃபுல்லா வந்து நிறைய ஃபேக்ட் வந்து இருக்கும் ஸோ இந்த ஃபேக்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாமில் ஸ்டேட்மெண்ட் டைப்பாக ஸோ வந்து ஒன் வேர்ட் டைப்பில் இந்த மாதிரி நிறைய வந்து கேட்பாங்க ஸோ இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் ஏரியா கான்செப்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆயிரும் இப்போ நீங்கள் இதையும் முடிச்சிங்க அப்படின்னா ஓவராலாக சயின்ஸில் நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து முடிச்சிடலாம் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஜீரோவில் இருக்கிறது காரணம் என்ன சயின்ஸ் கஷ்டம் அப்படிங்கிறா படிக்காமே வந்து இருப்பீங்க ஆனால் இது வந்து யாருக்குமே கஷ்டமாக இருக்காது இந்த புக் பேக் படிக்கிறது டூ யூனோ படிக்கிறது பாயிண்ட்ஸ் ரோ நம்பர் மீள் பார்வை உங்களுக்கு தெரியுமா அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இது வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியாக தான் வந்து இருக்கும் தானே ஸோ அப்படிங்க இதை முடிச்சிங்க அப்படின்னாலே ஜீரோல இருந்து அறுபது பெர்சன்ஜ் வந்து ஆயிடலாம் இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸ்லாம் சின்ன சின்ன கான்செப்ட்லாம் வந்து இருக்கும் ஸோ அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக புக் பேக்கு டூஇனோ பாயிண்ட்ஸ் ரூ நம்பர் இதை படிக்கும் போதே உங்களுக்கு அந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் ஓகே இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோ வந்து படிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ரிவர்ஸில் வந்து படிங்க ஸோ ரிவர்ஸில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் நடந்திருக்கும் அதில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணில் அடுத்து இருபத்தி ரெண்டில் ஸோ இதே மாதிரி பின்னால் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா உங்களால் எவ்வளோ போக முடியுது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கூட நீங்கள் வந்து போகலாம் ஸோ எவ்வளோ போக முடியுதோ அவ்வளோ வந்து போங்க அதுக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு முடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கவர் ஆயிரும் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் டிஎன்பிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாற்பது எக்ஸாமுக்கு மேலே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த குரூப் எக்ஸாம் தான் நமக்கு வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் இந்த மாதிரி மூணு எக்ஸாம் இருக்குது ஆனால் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஏஇ எக்ஸாம் வெட்டினரியன் எக்ஸாம் ஜேடிஓ எக்ஸாம் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய எக்ஸாம் இருக்கு எல்லா எக்ஸாமுக்கும் காமனா ஒரே ஜென்ரல் ஸ்டடி சிலபஸ் தான் ஸோ இப்போ வந்து அந்த ஜென்ரல் ஸ்டடிஸும் இதுவும் குரூப் எக்ஸாமுக்கும் ஒன்னான்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒன்று தான் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் ஜிஎஸ் அப்படிங்க ஜிஎஸ் தான் ஸோ வந்து குரூப் ஃபோருக்கு வேற ஜிஎஸ் குரூப் ஒன்னுக்கு வேற ஜிஎஸ் ஜேடிஓக்கு வேற ஜிஎஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஐக்கு வேற ஜிஎஸ் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது ஸோ எல்லா எக்ஸாம் இப்போ வந்து வெட்டினரி டாக்டர் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வைக்கக்கூடிய ஜிஎஸ்ஸும் பார்த்தோம் அப்படின்னா சேம் இதே ஜிஎஸ் தான் ஸோ ஜிஎஸ் அப்படின்னா எல்லாமே சேம் தான் அப்படி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளோ படிக்க முடியு அது வந்து படிங்க அப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் முடிச்சிங்க அப்படின்னாலே ஜீரோலேருந்து சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து வந்துடலாம் ஸோ இதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் வந்து கடைசியாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ கஷ்டமாக இருக்கு அப்படின்னு இந்த ஜீரோலையே இல்லாமல் இந்த எண்பதுக்கு ஈஸியா வந்துடலாம் ஸோ இதை வந்து முதல்ல ஃபாலோ பண்ணுங்க நம்ம சயின்ஸ் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னோம் அப்படின்னா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து நான் இன்னும் எது படிக்காம இருக்குன்னு சொன்னது சயின்ஸ் தான் ஸோ சயின்ஸ்ல முதல்ல இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் ஸோ நீங்க நம்ம டெஸ்ட் சீரீஸ்லயோ இல்ல வேற ஏதோ டெஸ்ட் சீரீஸ்ல ஏதோ ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிருப்பீங்க சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருப்போம் அப்படிதானே சோ நீங்க வந்து டெஸ்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின் மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னாலே புக் லெசன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் இல்லாமல் வந்து கவர் ஆயிரும் என்ன பார்த்தோம் சமச்சீர் புக்கில் என்ன இருக்கோ அதான் வந்து கட் ஆஃப் இப்போ வந்து இரநூறுக்கு ஒரு நூற்றி எழுபத்தி ரெண்டு கொஸ்டினுக்கு மேலே போட்டவங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னா ஒரு நூற்றி எழுபத்தி ரெண்டு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சமச்சீர் புக்ல இருந்தே கேட்டிருக்காங்க அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அர்த்தம் புக்குக்கு வெளியேற ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து வரும் ஸோ நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு முதல்ல நீங்கள் புக்கை படித்தீங்க அப்படின்னாலே ஒன் செவன்ட்டி கொஸ்டின் ஒன் எயிட்டி கொஸ்டின் அசால்ட்டாக வந்து போட்டுடலாம் இது போக நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிப்பீங்க நம்ம டெஸ்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் அப்படிங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது புக்குக்கு வெளியே கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து முதல்ல உங்கள் ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கை வந்து கவர் பண்ணும் ஸோ நீங்கள் சமச்சீர் புக்கை நம்ம சொன்ன மாதிரி இந்த புக் பேக்கு டூ யூ நோ பாயிண்ட்ஸ் ரூ மர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் ஸோ நம்ம வந்து குரூப் ஃபோருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபார்ட்டி டூ டேஸ் பிளான் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம் அதுக்கு முன்னாள் டாப்பர் சீரிஸ் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து லைன் பை லைன் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்லாம் என்னெல்லாம் இருக்கோ நம்ம வந்து அது கொஸ்டினாகவே வந்து கேட்டிருப்போம் அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு சயின்ஸ் படிக்க கஷ்டமாக இருக்கும் போதும் இந்த மாதிரி வந்து குவிஸ்ஸாக டெஸ்ட்டாக அட்டன் பண்ணும்போது இன்னும் வந்து சிம்பிளாக வந்து படித்து முடிச்சிடலாம் இப்போ வந்து இதே ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஸோ நிறைய பேர் சயின்ஸில் வீக்காக இருந்தாலும் ஒரு சில பேர் நான் சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஆனால் நான் வந்து எக்கனாமிக்ஸில் வீக்காக இருக்கேன் பாலிட்டியில் வீக்காக இருக்கேன் ஹிஸ்ட்ரியில் வீக்காக இருக்கேன் அப்படின்னா நீங்களும் அதே விஷயத்தை இங்கே வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஏரியா பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நான் ஹிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிமாங்க பாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிமாங்க ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிமாங்க ஸோ அந்த ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுமே பார்த்தோம் அப்படின்னா புக்ல வந்து ஒரு சில ஏரியா வந்து விட்டுருப்பாங்க ஸோ ஹிஸ்ட்ரியில் எல்லா லெசனையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து படிச்சு முடிச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து புக் பேக்ல ஒரு சில கொஸ்டினுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் தெரியாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து புக் பேக்கே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாலும் அந்த பாயிண்ட்ஸ் ரிமம்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து அதையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில வந்து படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து புக்குக்குள்ளே படிக்கும் போது அவங்க படித்த பாயிண்ட்டு அவங்க நோட் பண்ண பாயிண்ட்டு லைன் போட்ட பாயிண்ட் மஞ்சள் கலர் ஹைலைட்டரை வச்சு ஹைலைட் பண்ண பாயிண்ட்டு இதை மட்டும் திருப்பி திருப்பி வந்து படிப்பாங்க ஸோ புதுசான விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்க வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் வந்து டாப் டூ பாட்டம் ஒரு லெசன் எடுத்தீங்க அப்படின்னா முதல்ல லெசன் பேரில் ஆரம்பிச்சு அடுத்த லெசன் பேர் ஆரம்பிக்கும் அதுக்கு முந்தின பக்கம் வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாமே லைன் பை லைனாக படிச்சிருக்கீங்களா அப்படிங்க வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து தெரியாத சப்ஜெக்டை ஸ்ட்ராங்காவதை விட ஆல்ரெடி படிச்ச சப்ஜெக்ட்டு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க சப்ஜெக்ட்டை இன்னும் ஸ்ட்ராங்காகிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் ஸோ நீங்க வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாலிட்டியில ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி நீ வந்து நினச்சிருந்தீங்க அப்படின்னா அது நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிற செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க எல்லாமே தெரியுதா ஏன்னா ஒரு சில பேர் வந்து நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிற பேரில் அவங்க படித்தே மட்டும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு லெசனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கங்கே டிக் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க ஹைலைட் பண்ணியிருப்பாங்க கோடு போட்டிருப்பாங்க இதை மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஆரம்பத்தில் படிக்கும் போது ஒரு சில ஃபேக்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்க்காமல்ட்ருப்பாங்க அதை வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்க்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் கரெக்டாக பார்க்கிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லை வீக்காக இருக்கீங்களா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து பால்ட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் சமைச்சீர் புக்கை ஃபுல்லாக படிச்சிட்டேன் எது கேட்டால் எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ரேண்டமாக ஏதோ ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ்இர் கொஸ்டின் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா பால்ட்டி கொஸ்டினு உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து அதில் ஒரு பன்னெண்டு கொஸ்டின்லாம் பத்துக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நைன்டி பர்சேஜ் ஸோ வந்து தரவாக வந்து இருக்கீங்க நீங்க அப்போ இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்க வந்து பன்னெண்டு கொஸ்டினுக்கு பன்னெண்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லா ஒரு கொஸ்டின் பேங்க்லயோ இல்லை பிடிஎஃப்லயோ வந்து படிச்சிருப்பீங்க ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்த உடனே உங்களுக்கு வந்து டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும் அப்போ நம்ம வந்து எல்லாமே படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கன்க்ளூஷனுக்கும் வந்துடுறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பாலிட்டியும் வந்து ஒன்று தான் இப்போ ரயில்வேல கேட்டிருக்கக்கூடிய பால்ட்டி எஸ்எஸ்சியில் கேட்டிருக்கக்கூடிய பால்ட்டி எல்லாமே வந்து ஒன்று தான் ஸோ எஸ்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி பால்ிட்டியில் பார்லிமெண்ட் லோக்சபா அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்சிலையும் அதே தான் ஸோ அப்போ எஸ்எஸ்சியில் நீங்கள் ரேண்டம் ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அந்த பால்ட்டிக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்குற மாதிரி இருந்து பாருங்க இப்போ வந்து நமக்கு எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நமக்கு டிஎன்பிஎஸ்சிலையும் இருக்குது சோ அந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது எல்லா காமன் தான் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன படிக்கிங்களோ அதே சேம் தான் ரயில்வே டெட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரே ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் இப்போ இந்த நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் மட்டும் தான் செக் பண்ணுவோம் அப்படிங்கிறது கிடையாது சோ பிரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி கொஸ்டின் உங்களுக்கு வந்து அதுவும் தெரியுதான்னு பாருங்க ஏன்னா நீங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிதானே ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து படித்து முடிச்சிருப்பீங்க நிறைய வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துருப்பீங்க டெய்லி டாஸ்க் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்போ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகணும் நம்ம இப்போ இருக்கிறதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அடுத்தது எஸ்எஸ்சியில் ஒரு பாலிட்டிக் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் எஸ்எஸ்சியில் ஒரு ஜாக்ரஃபி கொஸ்டின் ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின் அந்த மாதிரிலாம் வந்து பாருங்கள் ஓகே ஏன்னா பெரும்பாலானது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரெண்டுக்குமே தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து படிக்கலாம் அடுத்தது ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு கேட்டகரி மக்கள் தான் ஒன்று எனக்கு மேக்ஸ் வரும் இல்லை மேக்ஸ் வராது மேக்ஸில் எனக்கு கொஞ்சம் வரும் கொஞ்சம் வராது அப்படிலாம் யாருமே வந்து இருக்க முடியாது ஏன் அப்படின்னா மேக்ஸை நம்ம வந்து கான்செப்டை ஷார்ட்கட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி வந்து அடிச்சிடலாம் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் ஒரு பன்னெண்டு டாபிக் நமக்கு வந்து இருக்கும் ஸோ அந்த பன்னெண்டை நீங்கள் வந்து தினமும் ஒவ்வொரு டாபிக் ஒரு ஒன் ஹவர்லேருந்து த்ரீ ஹவர் வரைக்கும் அந்த ஆகும் நம்மளோட ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஆப்டியூட் வீடியோ கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்க வந்து அந்த கான்செப்டை ஃபுல்லா படிச்சு முடிக்கிறதுக்கு தினமும் நீங்க ஒன் ஹவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு பதினஞ்சு நாள்ல கான்செப்ட் எல்லாமே நீங்க வந்து படிச்சு முடிச்சிடலாம் ஸோ வந்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நீங்க கான்செப்ட்டை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் வருது வரைக்கும் சோ நீங்க வந்து போஸ்டிங் வாங்குறது வரைக்கும் கூட பார்த்தோம் அப்படின்னா தினமும் ரேண்டமா ஏதோ ஒரு இயர் கொஸ்டின் எடுத்து அஞ்சு சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து போதும் முதல் விஷயம் நான் உங்களுக்கு எல்லா டாபிக் ஸோ ஆரம்பித்து ஆரம்பிச்சு பெர்சன்டேஜ் ரேஷியோ ப்ராஃபிட் லாஸ் அதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லா கான்செப்டையும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ இல்லை சமைச்சீர் புக்கூடிய கொஸ்டினோ ஏதோ ஒரு கொஸ்டின் தினமும் ஒரு அஞ்சு கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு ஆப்டியூட்ல ஈஸியாக வந்து வாங்கிடலாம் ஸோ ஆப்டியூட் அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கஷ்டம் அப்படிம்பாங்க நிறைய பேர் ரொம்ப ஈஸி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நான் வாங்கிடுவேன் அப்படிம்பாங்க ஸோ வந்து ரொம்ப கஷ்டம் நினைக்கிறவங்களும் இதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ முத பதினஞ்சு நாளில் கான்செப்டை படிச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்குற வரைக்கும் ரெகுலராக தினமும் பார்த்தோம் அப்படின்னா வெறும் அஞ்சு கொஸ்டின் ஸோ அஞ்சு கொஸ்டின் அப்படின்னா அஞ்சு எக்ஸாம் கொஸ்டின் செட்டு கிடையாது வெறும் அஞ்சு கொஸ்டின் ஸோ வந்து இப்போ ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் இருபத்தஞ்சு கணக்கு வந்து ஆப்பியூட் வந்து இருக்கும் அதில் ஒரு அஞ்சு மட்டும் ஸோ வந்து இன்னைக்கு அஞ்சு நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி இன்னைக்கு அஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அஞ்சு திங்காய்களம் அஞ்சு செவ்வாய் கிழமை அஞ்சு கூந்தங்கிழமை அஞ்சு மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து அஞ்சு நாளைக்கு வச்சுக்கலாம் ஸோ வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஆர்பட்டியோட ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து போட்டுடலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஸோ கரண்ட் அஃபேரை படிக்கிறதுக்கு பெட்டரான ஒரு வழி பார்த்தோம் அப்படின்னா அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரை அன்னைக்கே படித்து ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஏழுல இருந்து பத்து நியூஸாக வந்து வரும் அதை எழுதி வச்சு நீங்கள் தினமும் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே எக்ஸாமுக்கு தனியாக வந்து படிக்க வேண்டாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஒரு பெஸ்டான ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி மேக்ஸின் ஸோ நீங்கள் வந்து நெட்டில் வந்து நிறைய மந்த்லி கரண்ட் பிடிஎஃப் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க நம்மளும் ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம் ஸோ இப்போ ஒவ்வொரு மந்த்தும் முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த மந்த்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் இருக்குது ஸோ வந்து நம்ம ஸ்டேட் லெவலில் தமிழ்நாடு லெவலில் அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம் ஸோ ஆப்பில் மந்த்லி பிடிஎஃப் வந்து இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும் இதை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே அந்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் எல்லாமே வந்து கவர் ஆயிரும் ஓகே நம்ம இது போக அடிஷனலாக இன்னொன்று வந்து கொடுத்துருப்போம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸாக நம்ம வந்து தினமும் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அதுக்கப்புறம் வந்து யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து போஸ்ட்டை வந்து போட்டுக்கிட்டு இருப்போம் சோ ஒரு மந்த்து முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த போஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்த்து அதையும் நம்மளோட ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் வந்து வந்து இதை படிச்சீங்க அப்படின்னாலே கரண்ட் அஃபேரில் இம்பார்ட்டன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆயிரும் நம்ம இருந்தே சொன்ன எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பொருந்தோம் நம்ம வந்து முதல்ல சயின்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொன்னோம் நீங்க வந்து அதே மெத்தடாக மிச்ச எல்லா சப்ஜெக்ட் சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா பத்து யூனிட் வந்து இருக்கு நீங்கள் பத்துக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஜியாகிரஃபிக்கு இன்னும் அடிஷனல் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க குறிப்பாக பத்தாம் கிளாஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஜாகிரபி தமிழ்நாடு ஜாகிரபி அப்படிங்கிற ரசனம் வந்து இருக்கும் வால்யூம் ஒன்லையும் இருக்கும் வால்யூம் டூலையும் இருக்கும் நீங்கள் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டென்த்து புக்கை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே ஜாகிரபியில் எண்பது சதவீதம் வந்து முடிஞ்சுது ஸோ நீங்கள் ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் முதல்ல டென்த்து புக்கை மட்டும் முடிங்க ஸோ டென்த் தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஏரியா எல்லா ஸ்ட்ராட்டிக்ஜிக்கே ஸோ வந்து ஓவராலாக எல்லாமே வந்து கவர் ஆயிடும் ஸோ நீங்கள் ஜாக்ரஃபிக்கும் முதல்ல வந்து டென்த்து முடிங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து செவன்த் எயித் நைன்த்தில் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம் டென்த்தை முடித்தாலே ஜாக்ரஃபி உங்களுக்கு வந்து முக்கியமான ஏரியா எல்லாமே வந்து முடிஞ்சுது நம்ம நம்மளோட ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிகினருக்காக செவன் டே பிகினர் ஃப்ரீ சேலஞ்ச் வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிங்க அப்படின்னா அந்த செவன் டே ஃப்ரீ சேலஞ்ச் வந்து அட்டன் பண்ணுங்கள் அதை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே இம்பார்ட்டன்ட் ஏரியா ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு ஏழு நாளில் படித்து முடிச்சிடலாம் நம்ம ஏழு நாளுக்கான மெட்டீரியல் வீடியோ டெஸ்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் ஸோ எல்லா பிகினரும் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த செவன் டேஸ் பிகினர் சேலஞ்சு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ப்ளே ஸ்டோர் ஐஓஎஸ் ரெண்டுக்குமான லிங்க்மே வந்து இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த இப்படியோ பார்ப்போம் தேங்க்யூ